தொழிலதிபர் ஒருவர் காரில் சென்று கொண்டிருந்தார். அந்த கார் ஒரு ரயில்வே கிராசிங்கில் நின்றது. அப்போது ஒரு சிறுவன் சிறு சிறு பாக்கெட்டுகளில் போட்டு வேர்க்கடலையை விற்று கொண்டிருந்தான். இந்த தொழிலதிபரின் காரில் அருகில் வந்தவன், சார் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க, 10 ரூபாய் சார் என்றான். வேண்டாம் போ என விரட்டினார். பின்னர் அவரது டிரைவரிடம், மணி கொஞ்சம் பொறு என்றவர் அந்த சிறுவனிடம், தம்பி ஒரு பாக்கெட் வைத்தா உனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாரு. ஒரு பாக்கெட் வித்தா எனக்கு 2 ரூபாய் கிடைக்கும் சார் என்றான். இந்தாடா 20 ரூபா, 10 பாக்கெட் வித்ததான் நினச்சிக்கோ, வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வேர்க்கடலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த சிறுவன், இல்லை சார், என் உழைப்புக்கு நேர்மையாக எனக்கு கிடைக்கிற பணம் மட்டுமே எனக்கு போதும், வேணும்னா நீங்கள் கொடுத்த 20 ரூபாய்க்கு 2 பாக்கெட் எடுத்துக்கோங்க, அதில் எனக்கு கிடைக்கிற 4 ரூபாய் போதும், நான் உங்ககிட்ட எதுவும் விற்காமல் காசு வாங்கினா அது நான் உழைக்காமல் வந்தது, இது மட்டும் இல்லை என் முதலாளிக்கும் நான் துரோகம் செய்ய விரும்பலை. இதில் துரோகம் எங்கேருந்து வந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வேர்க்கடலையை மூலமாகத்தான் நீங்கள் எனக்கு 20 ரூபா கொடுக்குறீங்க. இந்த வேர்க்கடலை என் முதலாளியோடது, இது இல்லைன்னா நீங்கள் என்னை கூப்பிட்டு இப்போது பணம் தரப்போகிறதில்லையே, நீங்கள் எனக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை என்றபடியே 2 பாக்கெட் வேர்க்கடலையை அந்த தொழிலதிபர்கிட்ட கொடுத்துட்டு அடுத்த காருக்கு செல்ல முயன்றான் அந்த சிறுவன். அப்போது சோமசுந்தரம், தம்பி நீ உன் முதலாளியை பார்த்துருக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அந்த சிறுவன், இல்லை சார் என்றவாறே சென்று விட்டான். நல்ல வேளை இவன் என்னை பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சி கொண்டுட்டு இந்த சிறுவனும் விரைவில் ஒரு முதலாளியாக வருவான்னு சொல்லிட்டாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சிறு கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.